வாழ்க்கைங்கிறது ஒரு பயணங்க. பல இடங்களுக்கு போகிறோம், பல மனிதர்களை சந்திக்கிறோம். அதில் சில பேர் தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்குறாங்க, சில பேர் வாழ்க்கைனா என்னான்னு கற்றுக் கொடுக்குறாங்க. முல்லைத்தீவில் கஜன்னு ஒரு சின்ன தம்பியை பார்த்தோம். சின்ன தம்பி அப்படிங்கிறத விட இப்போ அவர் எங்களுக்கு செல்ல தம்பிங்க. இவர் வயசு பசங்க மாதிரி இவரால் சாதாரணமாக நடக்க முடியாது, ஏன் சகஜமாக பேசக்கூட முடியாது. ஆனால் இவர் பேசுறத நம்மளால பார்க்காம இருக்கவே முடியாதுங்க. வயது 13, 6 ஆண்டு படிக்கிறேன். 4 வருஷம் மகா வித்தியாசம் படிக்கிறேன். முதல் நாள் நடக்க மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன். வீட்டுக்குள்ளே விளையாடுவேன், அம்மா தான் தூக்கிட்டு போவா, மற்றவர்கள் விளையாட பார்த்துட்டு இருப்பேன். என்னடா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எத்தனையோ முறை புலம்பிருப்போம்ல. இவர்பட்ட கஷ்டத்தை விட நம்ம கஷ்டம் ஒன்றும் பெருசா தெரியலையோ என்னமோ. நல்லா வந்து இப்ப கொஞ்சம் முதல் இந்த உலகத்துல படிச்சவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு தனி மரியாதை இருந்துகிட்டே தான் இருக்கு. அது நம்ம கஜனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம டீச்சர் உங்க வருங்கால லட்சியம் என்னங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கஜன் கிட்ட இதே கேள்வியை நாங்க கேட்டோம். அதுக்கு அவரு என்ன சொன்னார் தெரியுமா? நான் பெரியாராகி ஜிஎஸ் ஆகணும், காணி கொடுத்த அவர்கள் எடுத்து மகிழ்ச்சியாக வச்சிருக்க வேண்டும். முதல் எனக்கு நடக்கிறார், அம்மா தான் தூக்கிட்டு போவா, அம்மா தான் உங்களை விடுவா, அம்மா தான் ஒரு பழம் போட்டு விடுவா, அம்மா தான் சாப்பாடு விடுவா, வகுப்பில் கொண்டு அம்மா தான் தூக்கிட்டு போய் எடுத்துட்டு வருவா. இப்போ நானே எந்த வயது அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாள், நான் போராட்டங்கிறது இந்த தாய்க்கு புதுசு இல்ல. போராடி கிடைச்ச தன்னோட மகனை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? பிறக்கே அவருக்கு ஏலாது, பிறந்த உடனே டாக்டர் அகல் சொல்லிட்டுனா அவர் செத்துட்டு இறந்துதான். பிறகு திரும்பி அந்த ஐஸ் வாட்டில் கொண்டு வச்சுட்டு வந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு வருதுன்னு சொல்லி பிறகு ஒரு 15 நாளைக்கு பிறகு தான் என்னை அவரை பார்க்க விட்டது. அது மட்டும் எனக்கு பிள்ளை இருக்கிறாரோ இல்லையோ வந்து தெரியாது. பிறகு அதுக்கப்புறம் 15 நாளைக்கு பிறகு திரும்ப வீட்டை விட்டு வீட்டை கொண்டு வந்தும் பிறகு அவர் அழுகிற இல்லை, சாப்பிட்றது இல்லை, கண் முழிச்சு பார்க்க மாட்டேன். அப்போ கொண்டு வந்து அடுத்த நாளே திரும்ப ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். ஜாழ்ப்பாணத்தில் தான் பிறந்துவேன். பிறகு கொண்டு போய் அப்படியே பிறந்ததுலேருந்து அதே பிறகு அதுக்கு பிறகு 9 மாதத்துக்குள்ள தான் தெரியும் அவருக்கு கை காலே எல்லாமே இருக்குன்னு டாக்டர் ராகவ் சொன்னது. பிறகு அவர் அந்த இது செயற்பாடுகள் எல்லாம் குறைவாக இருக்குன்னு நான் கேட்க சொன்னவேன். பிறகு அதுலேருந்து 3 வயசு மட்டும் ஜாழ்ப்பாணம் கிளினிக் கொண்டு போய் வந்தேன் நான். அதுக்கு பிறகு சொன்னவே இனி அவருக்கு கிளினிக் தேவையில்லை, எக்ஸசைஸ் அதுகள் செய்தால் சரியாகும் என்று. பிறகு நான் இங்கே கொண்டு வந்த பிறகு எனக்கு தெரியாது எங்கே கொண்டு போகணும், எங்கே கொண்டு எக்ஸசைஸ் அதுகள் செய்கிறேன். பிறகு தான் சைல்ட் ஃபண்ட் நிறுவனக்காரர் என்னோட தொடர்பு கொண்டு பிறகு அவையல் 3 வயசுலேருந்து அவையல் கூட்டி கொண்டு போய் எக்ஸசைஸ் அதுகள் எல்லாம் செய்தது. அதோடு அவருக்கு கொஞ்சம் அவற்ற நிலைமை கொஞ்சம் மாறிட்டு, முதல் எலும்பி நடக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். பிறகு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்த பிறகு அவர் எலும்பி நடப்பார். முதல்ல அந்த இது வண்டியில் கொண்டு தந்த வேலை அவையல் பிடிச்சி கொண்டு நடக்கிறது. பிறகு அதை பிடிச்சி பிடிச்சி நடந்து பழகிட்டு பிறகு அவருக்கு இந்த சப்போர்ட் மாதிரி ஒன்று செய்து தந்தது, அதெல்லாம் போட்டு இப்போ சரி. இப்போ முதல் பிறகு அதுக்கு பிறகு நடக்க வலிக்கிட்ட பிறகும் நர்சரிக்கு நான் கொண்டே விட்டு தூக்கொண்டே விட்டுட்டு திரும்பி தூக்கொண்டு வந்து விடுவேன். அப்போ நர்சரிக்கு போய்க்கே அவருக்கு படிக்கிறதுக்கு நல்ல விருப்பம். நர்சரிக்கு போய்க்கே அவருக்கு எல்லாம் தெரியும், முதலாம் ஆண்டு பிள்ளைக்கு விட அவருக்கு எல்லாம் தெரியும். பிறகு முதலாம் ஆண்டு கொண்டே சேர்க்க கொண்டு போக ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிறகு முதல் அந்த அவற்ற வயசுக்கு சேர்க்க இல்லாத அவற்ற செயற்பாடுகள் எல்லாம் குறைவாக இருக்குன்னு சொல்லி சேர்க்க மாட்டேன்னு சொன்னோன்னு பிறகு நான் சைல்ட் பண்ணக்காரரை தான் திரும்பியும் போய் கேட்டு அவையல் வந்து கலைச்சி தான் எங்கள் பிள்ளையும் அங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவேன். முதல் பள்ளிக்கூடத்தில் சாலை எங்களோட இடத்துல இருக்கு ஈஸ்வரன் வித்தியாலயம் என்று அங்கே சேர்த்து பிறகு டீச்சர் சொன்னால் நீங்கள் அவரோட வந்து எந்த நேரமும் அவரை கொண்டு வந்து விட்டுட்டு அவரோட இருக்கணும் என்று.
பிறகு கொண்டே விட்டு ஒரு நாள் தான் போய் நின்றனான். அவற்ற செயற்பாடுகளை பார்த்துட்டு டீச்சர் சொன்னா, இல்லை நீங்கள் தேவையில்லை பிள்ளைய, நாங்கள் வச்சு படிப்பிப்போமாண்டு. அதே அந்த முதலாம் ஆண்டில் சேர்த்த அந்த டீச்சரை தான் அஞ்சாம் ஆண்டு மட்டும் படிப்பிச்சு அவரை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண வச்சவா. பிறகு அதுக்கு பிறகு பெரிய பள்ளிக்கூடம் இங்கே இல்லையான்னு சொல்லி எங்களோட இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். பிறகு போக்குவரத்து பிரச்சனை, பள்ளிக்கூடத்தில் அவருக்கும் பள்ளிக்கூடத்தில் அவருக்கேற்ற வசதிகள் ஒன்றும் இல்லாததால் நாங்கள் புதுக்குடியிருப்பில் இருக்கிற வள்ளிப்பண மகாவித்யாலயத்தில் கொண்டு சேர்த்துனாங்க. இப்போ அவர் அங்கே தான் படிக்கிறார், ஆறாம் ஆண்டு படிக்கிறார். இந்த வருஷம் ஆறாம் பிள்ளையாக வந்துருக்கிறார். அவர் இது காலத்தில் படித்து நல்ல நிலைமைக்கு வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம என்னதான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளை கொண்டாடுற ஒரு ஜீவன் தான் அது, அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும். என்ன வயசுக்கு என்ன சொல்வாங்க அவங்களுக்கும் எனக்கும் அவங்களும் படித்து ஒரு அம்மாவோட வைராக்கியத்தையும் ஒரு மகனோட தன்னம்பிக்கையும் நாம பார்த்தோம். கஜன் பார்க்கறதுக்கு சின்ன பையனா தான் இருந்தான், ஆனா அவனோட ஆசை கனவு எல்லாம் ரொம்ப பெருசு. இந்த சின்ன வயசுலயே மற்றவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணுங்க அப்படின்னு யோசிக்க இருப்பாருங்க நம்ம கஜன். அவரு நம்மளோட பெரிய மனுஷங்க, தன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் எதை வேணா சாதிக்கலாம். நம்ம கஜன் மாதிரி.